லக்ஷ்மி, பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணா செலக்ஷன் பிரமாதம். தேங்க் யூ. இல்ல நீ, ஆமா உங்க அண்ணா செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு ரெண்டு புடவை இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. என்னங்க என்ன வேலை? ஜஸ்ட் 1000 ரூபீஸ். புரியலையா? 1000 ரூபா. இதுல 1500 ரூபாய் போட்டிருக்க. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்காரன் உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ, இப்ப வாது பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு இல்ல, அதை நினைச்சு பெருமை பறது. சரி சரி, நீ போ, மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா, இந்த வீட்டுல நல்லதே சொல்லக்கூடாதே. நல்லதும் செய்யக்கூடாது. ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? லஞ்ச வாங்கின. அதுக்கு திறமை வேணும். பிக் பாக்கெட் அடிச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும். சரி, கடன் வாங்கின. அதான் உங்களால முடியும். இப்ப கடன் வாங்கி புடவை வாங்கலன்னு யார் அழுதா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. லட்சுமி, கொஞ்சம் வெந்நீர் குடுமா. இதோ வந்துட்டேன் மாமா, உங்க அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா, ரேகா, நீ சொன்னது எதுவுமே பழிக்கலம்மா. இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு போறாளே அப்பா. ஜாக்கெட் 2. அது எங்க கொடுங்க? என்னம்மா, லவ் லெட்டரா? எனக்கு என்னது இது? எது இது? அதான் நேத்து சேலையோட சேர்ந்த பில். அதுக்குதான் நேத்தே திட்டிட்டிய. ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண பாரு. என் புத்தி ரூபாய் செலவு பண்ணமா? 2000 ரூபாய் என்ன, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆமா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்க கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம், பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா கடன் மட்டும் வாங்க கூடாது. ஏன்னா அதை திரும்ப கொடுக்கணும், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். இழிச்சவா என்ன மாதிரி? நானும் பாத்துட்டு இருக்கேன், நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஏன் நீயும் பேச, எவ்வளவோ பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும். என்ன பேச்சே காணும் சொல்லுங்க. சொல்றது காதுல விழுது. குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும், பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற, நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா நீ? எல்லாமே அதிகாரம் தான். இந்தாங்க 2500 ரூபாய், நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லி கடைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிய. அப்புறம் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பீச் போலாமா? இதே மூட்ல இரு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பியூனா? என்னடா பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்ட? என்ன என்னடா என்னடா என்ன சார், பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் வாங்கும்போது ஃப்ரெண்டு, கொடுக்கும்போது பியூனு. அப்படிதான், இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறதுல ரேகா வர சொல்லுப்போ. கொடுத்து வச்சவன் ஆபீஸ்ல மேனேஜர் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஒண்ணும் இல்ல. பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராத, லஞ்சம் வாங்கிட்டேன்னு புடிச்சிட போறாங்க. இது ரேகாவை தானே? போட. ஒரு டவுட், நம்ம செக்ரட்டரி? சரி, ஸ்டூபிட் இடியட். என்ன ரேகா பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆயுள் கெட்டிதான், நான் ஜாதகத்திலே பாத்துட்டேன். நான் அதுக்காக பாக்கல. பின்ன எத்தனை பொண்டாட்டிங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, எத்தனை பிள்ளைங்கன்னு பார்த்தேன். அது ஆம்பளைங்க கையில தெரியாது, பொம்பளைங்க கையில தான் தெரியும். அப்படியா? அப்ப நான் உன் கையை காட்டு. காட்டு பாக்குறேன். என்னங்க, கையை விடுங்க.
இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? விட்டுட்டேன். இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்லை. பம்பாய் பால்கோவா பாட்டி தம்பி, பணம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கடன திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. மல்லிகை கடைக்கு? மல்லிகை கடைக்கு கடனுக்கு 2000ம் மல்லிகை கடைக்கு 500 சேர்த்து 2500 ரூபாய் கொடுத்தேன்ல. ஐயோ, அந்த பணத்தை சேது கிட்ட கொடுத்துட்டேனே. என்னங்க மறந்து போறதுக்கு 5-10? என்ன லட்சுமி, இந்த நேரத்துல போய் பணத்தை பத்தி பேசிட்டு சிந்திச்சு பாரு. இன்னைக்கு பீச்சா தம்பி? யூ ஆர் கிரேட் மேன் தம்பி. உன் வயசுல நான் மாசம் ஒரு லேடிஸோட தான் சுத்துவேன், பட் நீ டெய்லி ஒரு லேடிஸோட சுத்துவே. இல்ல லக்ஷ்மி, நேத்திக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக் நாகரிகம், இந்த பொண்ணு ஃபேமிலி லுக் கலாச்சாரம். இவளை கட்டிக்க, அவளை வச்சுக்க. ஓகே, என்ஜாய் மேரேஜ்ல. மீட் பண்றது வா, வருது. மயக்கம் கிழவா, காரியத்தையே கெடுத்துட்டியே. அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும். வந்ததும் வந்த, தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லியிருக்க கூடாது. தனியா இப்படி மொட்டை மாடியில தவிக்க விட்டுட்டியே. கிழவா, உன தனியா பார்த்தேன் கிழிகளையும் கிழிச்சிடும். ஏறெல்லாம் எடுத்து விட்டுருவோம். என்ன நீ திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான். ஏன், அண்ணனுக்கு புத்தி சரியில்லாம போச்சா? புத்தி எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா சுத்தம் இல்ல. யார சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போற அப்பாவையா? சச்சே, ஐயோ என்ன தா. மாமா, உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நாங்க கோயில் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல? அவர் கூடவா? நேத்து நான் சொல்றேன் கேளுங்க மாமா. அப்பா, நேத்து நாங்க பீச் போனல, அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்திருந்தாரு. ஞானி ஜாகிங் வந்தாரா? வந்தாரு. அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தத்துவம் சொன்னாரு? காஞ்சி காமாட்சிய கண்ணுல வச்சுக்க, மதுரை மீனாட்சிய மனசுல வச்சுக்கன்னு சொன்னாரு. காசி விசாலாட்சிய வீதியில விட்டுருந்தாரா? அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது. சும்மா இருங்க மாமா, மல்லிகை சாமான் வாங்கினதுக்கு நேத்து 500 ரூபாய் கொடுத்தல, அத பியூன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கேளுங்க மாமா, நாங்க வரோம். ஏமா, கோயில் போறதுக்கு பணம் தேவையா? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு உங்க அப்பாவே பாடி இருக்காரு. நீதானே? காசு இல்லைன்னா கடவுளே இல்ல. இப்ப உன்னை ஏமாத்தினானே 500, அவன் மூஞ்சில போய் காரி துப்பிட்டு வா. போ துப்புற. இவன் போற போக்க பார்த்தா துப்புற மாதிரி தெரியலையே, வாந்தி எடுக்கிற மாதிரி இல்ல தெரியுது. சேது 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 ஹாய். கலர் கலரா நிக்குதுரா சிவகா, பாத்து நிறுத்தி இடம் கூட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ். குட் ஈவினிங் மிஸ்டர் ரகு, நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய் இறங்கடா, நடந்து வாடா. தள்ளி நான் அங்க உட்கார் வரேன். ஏறுங்க ஏறுங்க மா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னா தான் உட்காருங்களே. சேது நீ வேணா, நானும் வருவேன். ஏண்டா அலையற அல்ப? என்னடா டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும், அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்றவை எல்லாம் வச்சுக்காத. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் கியர், எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். என்னது? இல்ல, என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். எதாவது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்ன பண்ணி பெட்ரோல் தீர்ந்துடும் தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த மணி எல்லா மணியும் பார்த்தாச்சு.
ஜீன தம்மனை தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா, உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியா நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. ஏற்கனவே லேட், மாமா வேற காத்துட்டு பாரு. அண்ணி அங்க பாருங்களேன், நம்ம வண்டி மாதிரி இல்ல. பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணிக்கு வரட்டுமா பாப்பா? பை. டட்டடா. தலைவா, சூப்பர் பார்க்கிங் நிக்கிறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான், கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, வேகமா வர்றாங்க. வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்பா ஓகே, சொன்னது புரிஞ்சது இல்ல. ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி ஓம் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறா ரகு. சரி. ஏங்க, நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலா இருக்கு. காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு, இதுக்கு மேல புடிச்சா நெஞ்சி எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்டப்புறமா சரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்கு வேண்டாம். ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60 போயிட்டு இருக்கேன். இல்லனா நம்ம ஸ்பீடே 90-100 தான். சும்மா கியா. ஆமா, வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா, வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற, வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார், நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல நிறுத்தணும் சார. இங்கடா நிறுத்தணுமா? இங்கே வா. இல்ல இங்கதான் இறங்கியா? ஐயோ, இறங்க. பை ரகு. பை கேர்ள்ஸ். சேது, நீ வேணாடா. நோ, இவங்க இறங்கனதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய், நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போனோம்? ரகு 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 ரகு, நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி, மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி, தள்ளிட்டு போங்கிறேன். சேது, ராஸ்கல் என்ன மாட்ட வச்சிட்டியே. வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. ஆண்டவா, இந்த ஒரு முறையாவது என்ன காப்பாத்து ப்ளீஸ். அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? மத்தியானம் சோத்துக்கே வந்துட்டா அவ. ஹேமா லட்சுமி, நீங்க ரெண்டு பேர் மட்டுமா கோயிலுக்கு போயிருந்தீங்க? மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஓ, வந்திருந்தாரே. வந்தானா? எப்ப வந்தா? பொண்டாட்டியும் தங்கச்சியும் தனி அனுப்பிச்சிட்டோமே, என் மனசு கேக்கலையா? அதனால கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து நேரா வந்துட்டாரு கோயிலுக்கு. நம்பவே முடியலையே. சும்மா இருங்க, என்ன ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. என் மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பொறுப்பான புள்ள. அத்தே, என்ன பெத்த அத்தே, எப்பத்தே வந்தீங்க? முறைய மாத்தாதரா, உன்னை பெத்தது உங்க அம்மா. ஒரு பேச்சு சொன்ன தப்பாத்த? என்ன பேச்சு? கெட்ட பேச்சு. இதுவா கெட்ட பேச்சு? என் புள்ள சொன்னது சரிதான், பொண்ணை கொடுத்தது கண்ணை கொடுத்தது சமம் இல்ல கண்ணு. அத்தே, உங்களுக்கு இருக்கிற உலக ஞானம் அந்த வீட்டுல யாருக்கத்தே இருக்கு? என்னங்க, கொஞ்சம் மேல வரீங்களா? மாட்டேன். அத்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீ போ. இப்போ வர போறீங்களா இல்லையா? இந்த பாருடி, உன் பேச்சும் செய்யும் சரியில்லை. புருஷங்கிட்ட பயபக்தி இருக்கணும்டி. ஐயையே, பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது. நீங்க மேல வராமல போயிடுவீங்க பாருங்க. முறைச்சுக்கிட்டு போற? அவ கிடக்குறா கழுத, சின்ன புள்ள தானே, என்னப்பா தெரியும். அதானே சரசு, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, இங்க என்ன உட்கார்ந்து இருக்க? இந்த வருஷமாவது பாஸ் ஆக போய் படிப்போ. போ. அப்பா, இப்படி வாங்க. இப்படி வாங்கண்ணா, அங்க போகணுமா? ஏறி போய. சரி. அப்படித்தான். அத்தை, என்ன சாப்பிட்டீங்க? இவ்வளோண்டு ரசம் சோறுதான்ப்பா. ரசம்? வெறும் ரசம் சோற? ஆமா. அத்தை, உங்க மருமனுக்கு 5,000 சம்பளம், வெறும் ரசம் சோற சாப்பிடுறது. லக்ஷ்மி கிட்ட சொல்லி இன்னைக்கு ராத்திரிக்கு சிக்கன், ஃபிஷ், போக், பிரான்ஸ் எல்லாத்தையும் பண்ண சொல்றேன். என்னப்பா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. அதான், ஆடு, கோழி, முட்டை, இறா, இது எல்லாத்தையும் ராத்திரிக்கு வறுத்து வைக்கல. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்.
ஏய் லட்சுமி! ஐயோ, என் தங்கம், என் வயிறம், ஐயோ, என் மருமையேனா என் மருமையேதான். என் பேர்ல எவ்வளவு பாசம் பாத்தீங்களே? பைத்தியக்காரி, பாசமா? உன்னை கொல்றதுக்காக வழி சொல்றான். என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்ன? அவன் சொன்ன ஆகாரம் பூரா கொழுப்பு, உனக்கு ஏற்கனவே கொழுப்பு, டபுள் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா மார அடைச்சிரும். மார அடைச்சு நீ செத்தின்னா உன் சொத்த அவன் வித்தே தின்னுடுவான். அப்ப நான் வேற என்னத்தான் சாப்பிடுறது? பேசாம பச்சை தண்ணிய சாப்பிட்டு படு. லட்சுமி, உங்க அம்மா அருமையான அம்மா. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அத்தையே வந்துட்டாங்க. என்ன மாப்ள? என்னத்த சொம்பு தலகாணியோ? தூங்குறதுக்கு தான். எங்க தூங்க போறீங்க? இப்படியே எங்கயாவது வாரமா? இங்கேயே வா. ஐயா, லட்சுமி, அத்தை நம்ம ரூம்ல படுக்க வை. அடாடாடா, மாப்பிளைக்கு என் பேர்ல எவ்வளவு அக்கறை. அம்மாடி லட்சுமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. மாமா போய் அதை குடுத்துட்டு போங்க. இந்தா ராத்திரில தண்ணி தாக எடுத்தா குடிச்சுக்கப்ப. வாமா போங்க. போ லட்சுமி. வந்துட்ட. அப்போடி லட்சுமி, காசாவி கொடு. ஏன் கௌரவம் என்ன வருது? ஒரு மனுஷனுக்கு கௌரவத்தை விட மானம் தான் முக்கியம். இந்த பாரு லட்சுமி, தினம் தினம் சொகுசா கார்ல போறோம் புருஷன். இன்னைக்கு வேகாத வெயில்ல வேர்வை சொட்ட சொட்ட காலால நடந்துட்டு போறத கொஞ்சம் கண்மூடி சிந்திச்சு பார். கொஞ்சம் யோசிச்சு பார். பிளீஸ், கார் சாவி கொடு பிளீஸ். எடுத்துக்கங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல். சாவி மட்டும் இருக்க சொன்னேன். நானும் படவே தான் சொன்னேன். அது போட்ட லட்சுமி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. உன் மருமக கிட்டா? இன்னும் சொல்லல. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். அத்தே இருங்க இருங்கன்னு சொல்லும். அதான் எப்படி சொல்றோம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். காலங்காத்தால வழியில் நின்னுட்டு. உங்க அத்தை ஊருக்கு கிளம்புறான். நேத்து ராத்திரி 12 மணி பஸ்ஸுக்கே கிளம்பி இருப்பாங்க நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வராமையா போக போகுது? வேண்டாம் வேண்டாம், 10 மணி பஸ் இருக்கு, அதுல முதல்ல கிளம்புங்க. குடும்பத்துள்ள ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட். என்னென்ன இது? நேத்து ராத்திரி பூராவும் அத்தை அத்தேன்னு சொன்னவன் இப்ப சொத்தேன்னு சொல்லிட்டு போறான். இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாதுமா. நம்ம மரியாதை நாம தான்.